ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நிக்கித் சமேல் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஈஸியான பன்னீர் கிரேவி பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு தக்காளி ஒரு ரெண்டு வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் தயிர் ஒரு கப் டோஃபு பன்னீர் ஹெல்த்தியான பன்னீர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் முந்திரி பருப்பு இதை நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் மல்லித்தூள் இதெல்லாம் வந்து காரத்துக்கேற்ப நம்ம போட போகிறோம் அதுக்கப்புறம் பாஸ்லி அதாவது வந்து கொத்தமல்லி ட்ரையான பவுடர் ஆரிக்கேனோ இந்த எர்பல் டாப்பிங்ஸில் போடுற ஒரு ஹேர்பு அப்புறம் கஸ்தூரி மேத்தி வெந்தய பவுடர் இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை இதெல்லாம் வச்சு நம்ம சூப்பரான ஒரு பன்னீர் கிரேவி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டோஃபு பன்னீரை ஒரு பவுலில் போட்டு அதில் வந்து நம்ம மிளகாய் தூள் ம மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு தயிரை இதை வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வைக்க போகிறோங்க ஒரு பத்து நிமிஷம் இதை மேரினேட் பண்ணி நம்ம எடுத்து வைச்சோம்னா அதோட சுவை வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதில் வந்து டோஃபு பண்ணி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகாய்த்தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு கப் தயிர் ஊற்றிட்டு அதை வந்து நம்ம வந்து நல்லா கலக்க போகிறோம் கலக்கி ஊற வைக்க போகிறோம் இதை நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கலக்கி ஊற வச்சோம்னா அந்த மசாலாவோட டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பன்னீரில் ஏறும் இந்த டோஃபு பன்னீர் பார்த்திங்கன்னா நல்ல ஜல்லடை மாதிரி இருக்கும் அதில் வந்து இந்த மசாலா ஏறி ஊறி சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த ஊற வச்சு பன்னீரை நம்ம ஒரு கிரேவியாக செய்ய போகிறோம் இதுக்கு நம்ம ஒரு வானலி எடுத்து வெண்ணையை கொஞ்சம் உருக்கிக்கிறோம் வெண்ணெய் உருக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதோட தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வதக்கி அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரியும் போட்டு பன்னீரும் போட்டு ஒரு கிரேவி செய்ய போகிறோம் பாருங்கள் இப்போ வெண்ணெய் உருகிடுச்சு இந்த நேரத்தில் வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதை வந்து நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக வதக்கிக்கோங்க இது வதங்கிட்டு இருக்கும்போது நல்லா வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நல்லா வந்து வதக்குங்க வெங்காயம் நம்ம இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசாலாவாக அரைக்க போகிறோம் அதனால் வந்து முதல்ல இதை வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு அப்புறம் நம்ம தக்காளி அதுவும் வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த தக்காளியும் வந்து நல்லா நீங்கள் வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்கணுங்க ஏன்னா நம்ம இது ஒரு மசாலாவாக அரைக்க போகிறோம் மிக்சியில் ஆற வச்சு இப்போ வந்து தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு இது கூட கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க இந்த மிளகாய் தூள் வந்து நான் தனியாகவும் மிளகாவும் கலந்து வச்சுருக்கேன் அந்த மல்லி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த தக்காளி வெங்காயம் வந்து அந்த மிளகாய் வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும் மசாலா வாசனை நல்லா இப்போ வதங்கி அதை சுண்டி வந்திருக்கு இந்த நேரத்தில் அதை ஆற வச்சு மிக்சியில் ஆற வச்சு ஒரு விழுது மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம மறுபடியும் வானிலை வச்சு வெண்ணெய் போட்டு இந்த வெண்ணையில் நாம் ஊற வச்சு வச்சுருக்க தயிரில் ஊற வச்சு வச்சுருக்க பன்னீர் இந்த பன்னீரை வந்து நம்ம நல்லா வந்து அதில் இருக்க போகிறோம் இந்த தயிரும் தயிரில் ஊற வச்ச பன்னீரை வந்து நம்ம வெண்ணெயில் நல்லா வதக்கிட்டே வரீங்க இது வதக்கி முடித்ததுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாக ஆகணும் அந்த தயிரில் வந் வதங்கின வெண்ணெய் அந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் அந்த பன்னீரில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுது இதை நம்ம போட்டுட்டு இதை வந்து நம்ம கொதிக்க விட போகிறோம் இந்த தக்காளி விழுது தான் இந்த பன்னீர் கிரேவிக்கான ஒரு பேஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருக்காது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான காரமும் இனிப்பும் கலந்த ஒரு சுவை இருக்கும் ஏன்னா இல்லை நம்ம கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த முந்திரி பேஸ்ட் முந்திரி பேஸ்ட்டை வந்து நம்ம அரைச்சி ஊற்றுறோம் முந்திரி பேஸ்ட்டு ஊற்றுறதுனாலையும் கொஞ்சமாக நாட்டு சக்கரை நம்ம போட போகிறோம் அதனாலையும் ஒரு இனிப்பு சுவை கிடைக்கும் அதே நேரத்தில் நம்ம மசாலாஸ் போட்டிருக்கோம் மிளகாய் தூள் தனியா தூள் இதெல்லாம் போட்டிருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கார சுவையும் இருக்கும் ஸோ அதனால் ஒரு வித்தியாசமான ஒரு வெள்ளை பன்னீர் கிரேவியாக இது இருக்கும் ஸோ இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்து கொதிச்சிட்ருக்கு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டு சக்கரை நம்ம போடுறோம் அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கஸ்தூரி மேத்தி இந்த கஸ்தூரி மேத்தியை வந்து நம்ம போட்டுட்டு அதை நம்ம நல்லா கதக்கி அதை வதக்கி எடுக்க போகிறோங்க இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்தூரி மேத்தி வந்து பார்த்தா ஒரு சிறு கசப்பும் கொடுக்கும் அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா காரம் இனிப்பு கசப்பு அதாவது இதெல்லாம் சேர்ந்து அந்த சுவை வந்து சப்பாத்தியோட இல்லைன்னா எதாவது ஒரு தோசை இட்லியோடு நீங்கள் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு சிக்னேச்சர் டிஷ் ஃப்ரம் நிக்கித் சமையல் இந்த டைப் ஆஃப் கிரேவி நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த டோஃபு வந்து அப்படியே பிரிஞ்சு அந்த தயிரோட கிரேவி சூப்பராக இருக்குங்க நிக்கித் சமையல் வியூவர்ஸ் எல்லோரும் இந்த குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பன்னீர் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அது வரைக்கும் நெக்ஸ்ட் டிஷ்ஷோவில் சந்திக்கும் வரை டாட்டா பாய் பாய் see யூ ஃப்ரம் நிக்கித் சமையல்